ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி கரூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம தந்தூரி காலிஃப்ளவர் செஞ்சு பார்க்க போகிறோம். இது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும், ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு ஸ்பூன் எலுமிச்சஞ்சாறு ஊற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. பெரிய சைஸாவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை தண்ணியில் போட்டு நல்லா வேக வைங்க. ரொம்ப கொழக்கொழனும் வேகக்கூடாது, ஒரு அளவுக்கு வெந்தா போதும். பாருங்க, இந்த சைஸ் காலிஃப்ளவர் கட் பண்ணணும். இப்ப பாருங்க, காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதுல வந்து ஒரு முக்கால் கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுல ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அப்புறம் தனியா தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர்லயே நம்ம சேர்த்திருக்கோம், அதுல பத்தலைனா கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுல ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கடலை மாவு எதுக்குன்னா நல்லா காலிஃப்ளவரோட பிளெண்ட் ஆகுறது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பபிள்ஸ் இல்லாம. இப்ப கலந்த மசாலாவில் வேக வச்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவரை போட்டு நல்லா பரட்டுங்க, நல்லா கோட் ஆகணும். இப்ப பாருங்க, காலிஃப்ளவரோட நல்லா ஒட்டி இருக்கிறது நீங்களே பாக்குறீங்க. இந்த மாதிரி இருக்கணும். கிரில்லிங் சிக்கன் விற்கும், அதை எடுத்துக்கோங்க. அதுல வந்து இந்த காலிஃப்ளவர்லாம் சொருகிக்கோங்க ஒன்னொன்னா. இந்த மாதிரி கிடைச்சா வாங்கிக்கோங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நீங்க டைரக்டா கூட கிரில் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிரில் ஸ்டிக்ல வந்து நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இது மேல வைங்க. அடியில் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. அடியில் வெந்துருச்சுன்னா ஒரு பிளாக் கலர் அங்கங்கே வரும், அது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கே. இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓரத்தில் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நான் திருப்பி விட்டுருக்கேன். இந்த மாதிரி எல்லா சைடும் வேகிற அளவுக்கு திருப்பி திருப்பி விடுங்க. இதில் தான் நம்ம கடலை மாவு, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. இந்த கிரில் பண்ணுறதுலேயே இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடணும். போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இது திருப்பி விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், எல்லா சைடும் ஈவனாகவும் நல்லா வெந்துடும். நான் இந்த மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு கேஸ் ஃப்ளேம்ல வைக்க விருப்பம் கிடையாதுன்னா டைரக்டா நீங்க தணல்ல வச்சு இது மேல கிரில்லிங் பேட் வச்சு நீங்க கிரில் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.